வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக சிக்கன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் குறுமிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், இது மூணையும் எடுத்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த பெப்பர் ஃப்ரைக்கு முக்கியமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயம். பாருங்கள், நல்ல வாசனை வர்ற அளவுக்கு கருகு விட்டுற வேண்டாம், வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து தனியாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் பேனில் எண்ணெயை காய வச்சு அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் இதை மட்டும் போட்டு கூடவே கொஞ்சம் மிளகை தட்டி, பவுடர் பண்ண வேண்டாம், ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில, ஒரு பச்சை மிளகாய், இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா க்ளீன் பண்ணி அந்த 1/2 கேஜி சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா அந்த வெங்காயத்தோடு பிரட்டி கொடுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன் போதும். அதை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அந்த சிக்கனோட எல்லாம் கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுறலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி விடும், ஸோ இப்போதைக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், அந்த சிக்கன்லேருந்தே வந்த தண்ணியில் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அதுக்காக வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ அந்த கரம் மசாலாவோடு சேர்ந்து அந்த சிக்கன் நல்லா வெந்துடும். வெந்து தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும், அந்த எண்ணெயிலேயே நல்ல சுருளை வேகணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா பவுடர், குறுமிளகு, சீரகம், சோம்பு அந்த பவுடரை ஆட் பண்ணி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கோழி மிளகு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.